இந்த கொடியோட உயிரோட வாழவே கூடாது. என்ன தெரியுமா செய்யணும்? வாங்க தளபதி, எதற்காக அவளை இப்படி சாப்பிட்டு கொண்டு வேண்டி எடுகிறோம் என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டீர்களா? கண்ணகி, எனக்கு யார் இருக்கிறார்கள்? தாய் இல்லை, தந்தை இல்லை, சொந்த பந்து உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி யாரும் இல்லாத அனாதை தானே இந்த திக்கற்ற பாவியை நீங்கள் ஆதரிக்க கூடாது. உலகத்தில் பெண்ணாக பிறப்பதே மகா மகா பாவம் என்று சொல்லுவாங்க. பாவம் தான். அப்படி பெண்ணாக பிறந்து விட்டால் தாய் தந்தை இல்லாமல் இந்த சமூகத்தில் வளர வேண்டும் என்பது பெரிய கொடுமைதான். கொடுமைதான். தகுதிக்கு மீறி நீ ஆசைப்பட்டு விட்டாய். இந்நாட்டு இளவரசரை காதலித்தாய். அவனால் ஒன்றாக பழகி இப்போது கருவை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாய். உன் நிலையை பார்த்தால் எனக்கு மிகவும் பாவமாகத்தான் இருக்கிறது. கேட்டிருப்பேன் ஏன் இவர் அடிக்கிறீர்கள் என்று. காரணம், தவறு செய்தது இருவர், தண்டனை மட்டும் ஒருவருக்கா? இது எந்த விதத்தில் முறையாகும்? ஆனால் கேட்டால் என் பதவி போய்விடுமேம்மா. இவர் இந்நாட்டு மன்னர் அல்லவா? இந்த கனகபுரி நாட்டு மன்னருடைய மகனை காதலிக்கிறேன். மன்னர் தீர்ப்பு உரைக்க விலகி ஏ நையாடி தானே, நையாரும் இல்லாத அனாதை தானே. உண்மை அப்படி என்று தானே என்னை இப்படி எல்லாம் சித்திரவதை செய்கிறார்கள். கேட்பதற்கு யாரும் இல்லையே. நம்ம வீட்டு அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவன் தானே இவன் வேலைக்காரி என்று தானே என்னை இப்படி எல்லாம் சித்திரவதை செய்ய. உணவை போட்டு விட்டு அதிலே விஷத்தை கலப்பது இந்த மன்னர் குடும்பத்துக்கு வழக்கம். உனக்கு வேலையை போட்டு கொடுத்தாங்க. உன் தாய் இருந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. இளவரசரை காதலிக்கிறாய்? இல்லை என்று மறுக்கவில்லை. உங்க இருவருக்கு திருமணம் செய்து வைத்திருந்தால் கண்குளிர பார்த்திருப்பேன் நானும். திருமணம் நடக்கவில்லை. உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தகுதியானது தடுக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் இந்த உலகத்தில் வாழத்தான் வேண்டும் கண்ணகி. நீ அனைத்து பெண்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற வாழ விடவில்லை சமுதாயம் எங்களை. இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும். இந்த கருவானது குழந்தையாக உருவாகி இந்த பூமியில் நல்ல முறையில் பிறக்க வேண்டும். இது என்னுடைய ஆசை. அப்படி பிறக்க வேண்டும் என்றால் நான் சொல்ல பிறகு நீ செய்ய வேண்டும். தளபதி அறை ரொம்ப ரொம்ப நல்லவன்டா நீ. சூப்பர், நல்லா பேசுற. 1000 ரூபாய்க்கு பேசுனா 2000 ரூபாய்க்கு பேசுறல்ல. பேசு பேசு. அரண்மனையில் பார்த்தேனோ அப்போதே உன்னிடத்தில் என் மனசன பறி கொடுத்து இன்னொரு தான் வாழ வேண்டும். இறந்தாலும் இன்னொரு தான் இருக்க வேண்டும் என்று நான் கற்பனை கடலில் இருந்தேன். அந்த கற்பனை கடலில் ஓட்டு விழுந்தது போல இன்னொரு இளவரசரை காதலித்து இப்படி கருவை சுமந்து இருக்கிறாய். பரவாயில்ல, இளவரசனே திருமணம் செஞ்சுங்க. இந்த குழந்தைக்கு அவனே அப்பனா இருக்கட்டும். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் உன் மேல ஆசைப்பட்ட பாவத்துக்கு இன்று ஒரு நாள் என் கூட படுத்து வந்துடுறது போதும். விளையாடி கொண்டே இருக்கிறது. உன்னை பொறுமையை குணம் என்று தருமர் போல் இருக்கிறாய் என்று நீ தருமர் அல்ல, நீ கொடிய துரியனடா துரியன். வாழ்க்கை என்ற போர்க்களம், அதில் நாம் அனைவருமே போராடித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கை எடுத்துக்கொள்ள போராட வேண்டும். அதை விட்டு விட்டு
வாழ்க்கையை சமாளிக்க கத்துக்கொள்ள வேண்டிய எது கத்துக்கிறோமோ இல்லையோ அப்படி கத்துக்கலனாக்கா கடைசியில மரணத்துல தான் போய் முடியும். ஆகையால வாழ்க்கையில மனசை தளர விடாதே, மனசை தளர விட்டு வாழ்க்கை கட்டிடும். புரியுதா? நல்லா இருக்குது. அதனால எனக்கு கத்து அடிச்சு ஒரே பேசாதீங்க நீ உரைக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் குடும்பத்தை பார்த்து நகர்த்து விடக் கூடாது. நல்லது ஒரு வாழ்வடி செய்ய வேண்டும். இரு மாந்தவர் வாழ்ந்தவர்கள் எல்லாம் துன்பத்தை கண்டவர்கள். பட்டுவிட்ட மரத்தை கீரர் பரம்பரை அதுதான் நக்கர பரம்பரை கீரர். கண்ணகி என்னடா உன்னுடைய எச்சிலே இவ்வளவு சுவையா இருக்கு. உன்னை கட்டி அழைத்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அலராதே அண்ணமே, அழகு சின்னமே, உன்னை அடைய வேண்டும் என்பதில் நெடுநாள் எண்ணமே, எண்ணத்தை ஈடு செய்ய ஓடி வந்துவிடு. அபிராமியே உன்னை அடைய வேண்டும் என்று நாக்குறீங்களேன். என்னை விட்டு விலகி விலகி செல்லாதே, ஓடி வா, அருகே வா, அத்தான் என்று சொல்லு, ஒரு முத்தத்தை கூட வா. டேய் கொடுக்க முடியாதுடா, கொடுக்க முடியாது முடியாதா? முடியாது. இன்பத்தில் இருப்பிடமே, உயிரிலிருந்து ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வர மாமையிலே உன்னை பார்க்க பார்க்க மனதுக்கு ஆசைகள் அறிவாக கொட்டுகின்றது. அந்த அறிவில் நீ நான் உல்லாசமாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி என்று சொன்னால் இருவரும் சமத்தோடு வாழலாம். முடியாது முடியாது. செப்பின் வயிற்றில் பிறந்த வரை உயர்ந்த முத்தி உன்னை நினைக்க போது என் மனமானது மறுக்கலாமா? அதை மறுக்கலாமா? அதை மறுக்கலாமா?